ஏங்க, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க சொல்றதுல நான் கேட்க முடியாது. நான் சொல்ற டைமுக்கு, நான் சொன்ன டைமுக்கு நீங்க வாங்க. போனை வைங்க. சும்மா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, உயிரை வாங்கறதுனே வரானுங்க. ஏமா, எப்போ பார்த்து தின்னுட்டு தான் இருப்பியா? படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா? எக்ஸாம் எழுதுனியா? பேப்பர் எங்க? இன்னைக்கு தான் டாடி கொடுத்தாங்க. போ, எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்து வா, போ. ஏமா, எவ்வளவு நேரம் தான் அந்த தீயை போடுவ? கொண்டு வரேங்க, கொண்டு வரேன். என்ன மார்க் எடுத்துக்கிற? என்ன மார்க் எடுத்திருக்க? மாறு. சரி, உன் மூத்த பிள்ளை இன்ட்ரிக் போனான்னு என்னாச்சு? ஃபோன் பண்ணங்க, அவனுக்கு ரீச் ஆகலை. துறைக்கு காலையில் என்ன கட்டி கொடுத்தா? லெமன் சாதமும் முட்டையும் வச்சு கொடுத்தங்க. அப்படி போடு துரை. எங்க இருக்காரு நான் சொல்லட்டா? துரை எங்கேயாவது ஒரு பார்க்குக்கு போயிருப்பாரு. நீ கட்டி கொடுத்த சாப்பாடை நல்லா வயிறு மட்டும் தின்னுருப்பாரு. தின்ன மயக்கத்தில் ஒரு மரத்துக்கு நல்லா தூங்கியிருப்பாரு. இப்போ கொட்டிக்கணும்ல, ஆடியா செஞ்சு வருவார் பாருப்பா. பேசல டாடி. வாங்க தோட, எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? அடையாரில் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் டாடி. இன்டர்வியூ போயிட்டு வந்தியா? வேலை கிடைச்சிச்சா? இல்லை டாடி, ரெசியூம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 2 days கழிச்சு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. 2 days ஒன்று கூப்பிட்றேன்னு சொன்னாங்களா? போப்பா, போ போ, சாப்பிடு. ஏமா லில்லி, உன் புள்ள வந்திருக்கான், சாப்பாடு போடுமா அவனுக்கு? ரொம்ப பசியாக இருப்பான், சாப்பாடு போடு. ஏன் அம்மா அப்பா இப்படி இருக்காரு? சரி விட்றா, இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? அதை ஏம்மா கேட்குறீங்க? 2 days கூப்பிட்றேன், 3 days கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கம்மா. கடைசியில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைம்மா. நான் ஏறாத கம்பெனி இல்லை, தேடாத வேலை இல்லைம்மா. ஏன் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு? விடு ஏபி, கவலைப்படாத, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வைக்குவா? சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், சாப்பாடு தான் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? சாப்பிட்றா? வேண்டாம்மா, பசிச்சா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அலெக்ஸ், வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதை பார்த்து பயப்படாத. பயந்துனா இந்த உலகம் ஒன்று துரத்தும். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீ தைரியமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம். நல்லா படி, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவர் நல்லா கீழ்படி. நான் அப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். வேறு வேறு, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி எது வந்தாலும் சொல்லு. புரியுதுப்பா, இன்னைக்கு என் ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு.
இந்த ஃபுட்பாலில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அதில் நான் அடிக்டடாக இருக்கேன். இதை முன்னாடியே அப்பாட்ட சொல்லியிருக்கான்ல, முடிஞ்ச அளவுக்கு படிப்பை பாரு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா நான் இருக்கேன், கவலைப்படாது. வீலா சங்கீதம் 121 படிக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஏண்டாடி எதுக்காக தினமும் பைபிளை வாசிக்க சொல்கிறீங்க? அப்படி என்ன இருக்குது இந்த பைபிளில்? சரி, இதை வாசிக்கிறதுனால அப்படி என்ன யூஸ்? வந்துட்டான். என்னடா இன்னும் கேள்வி கேட்கலையே நினச்சேன். எங்கிருந்துடா உனக்கு மட்டும் இப்படிலாம் கேள்வி கேட்க தோணுது? நீ வேற சும்மா இருமா, அவன் கேள்வி கேட்கறது அதிசயம். அலெக்ஸே, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தினம் சொல்லி பார்க்கலாம். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானதா? முக்கியமானதுனா பேர், பணம், புகழ், இது மூணுமே இருந்தால் போதுமே டாடி, ஜாலியாக இருக்கலாமே. என்னது, பணம், பேர், புகழா? இதெல்லாம் இருந்தால் நீ ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிற. அலெக்ஸு, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது என்னென்னா சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. இது மூணும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனால் வாழ முடியும். போங்க டாடி, நீங்கள் வேற இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எப்படி வேணால் வாழலாம். அப்படி இல்லை அலெக்ஸு, என்னத்தான் இந்த உலகத்தில் நீ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இல்லாமல் உன்னால் வாழவும் முடியாது. என்ன டாடி சொல்கிறீங்க? ஆமாம் அலெக்ஸ், இப்போ புரியுதா உனக்கு எதுக்காக நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோன்னு? நீ டெய்லி பைபிள் வாசித்தாதான் இந்த உலகத்தில் உனக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் ஆண்டவரோட ஆசீர்வாதமும் அதிகமாக கிடைக்கும். சரிம்மா, அப்போ நான் இனிமேல் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறேன். என்னம்மா லில்லி, தோற ப்ரேயருக்கு வரமாட்டாராம்மா? இதை கூப்பிட்றேங்க. எபி, எபி சொல்லுங்க மம்மி. ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, வா. லில்லி, இன்னைக்கு என்ன அதிகாரம் வாசிக்கணுமா? யாக்கோபு 3வது அதிகாரங்க. வாசிமா. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில். நல்லா படிச்சிருக்க, நல்லா கொட்டிக்கிட்டு இருந்து ஒரு பைபிள் வாசிக்க தெரியல. Thank you.
வாங்க அங்க உட்காரலாம். இங்க வந்தா மட்டும் ஏமா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, உண்மைதான். மனுஷன் உண்டாக்குனதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வராதுங்க. கர்த்தர் உண்டாக்குனதெல்லாம் பாருங்க, பார்த்தாலே எவ்வளோ ஒரு சந்தோஷமும் மனசுக்கு ஒரு இன்பமா இருக்கு. கரெக்டாமா நீ சொல்றது. இந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்காம நிறைய பேர் வீட்டில் அடைஞ்சிருக்காங்க. ஏங்க, டீ காஃபி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்களேன். தோயிருமா போறேன். என்ன அலெக்ஸ் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, ஹலோ டேடி, ஹலோ டேடி, கேக்குதா டேடி? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கலையா டேடி? கேக்குதா? ஹலோ 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 டேடி, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? என்னாச்சு? அலெக்ஸ் ஃபோன் பண்ணாமா, சிக்னலே கிடைக்கல. ஏங்க, ஏதாவது எமர்ஜென்சி இருக்க போதுங்க. அங்கே ஒரு தம்பி உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட ஃபோனை வாங்கி பேசுங்க. தம்பி கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஹலோ அலெக்ஸே, அப்பா தாண்டா? ஆ டேடி, சொல்லுங்க டேடி. என்னாச்சு டேடி? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. என்ன பிரச்சனை அதை சொல்லு. நான் லாஸ்ட் டைம் எழுதின எக்ஸாமில் ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன் டேடி. சரி, அவ்வளோதானே, விடு பார்த்துக்கலாம். எத்தனை எக்ஸாமில் போச்சு, ரெண்டு தானே? டேடி சாரி டேடி, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி டேடி. நான் வீட்டுக்கு வரேன், பேசிக்கலாம். ம், வச்சிட்டாவா? ம், சரிப்பா. என்னாச்சாங்க? அவன் எழுதினாலமா எக்ஸாமு, அதில் ரெண்டு சப்ஜெக்ட் போயிடுச்சாமா, ரொம்ப ஃபீல் பண்ணுறாமா. என்னங்க சொல்கிறீங்க, ரெண்டு சப்ஜெக்டில் போயிடுச்சா? நல்லா தானங்க படித்தான் அவன். நீ ஏமா டென்ஷன் ஆகிற, பார்த்துக்கலாம், விடுமா. தம்பி ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் குட் நேம்ப்பா? எபினேசர். அப்படியா? ஏன் பிற எபினேசர் தான்ப்பா? ப்ரைஸ் அலர்ட்ப்பா. ப்ரைஸ் அலர்ட். ப்ரைஸ் அலர்ட் தம்பி, ப்ரைஸ் அலர்ட். கத்தர் நம்மளை சந்திக்க வச்சுருக்காரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை சார், இங்கே இன்டர்வியூ வந்தேன், வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் இங்கே கொஞ்சம் கடற்கர ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். தம்பி ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, ஆண்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். கவலைப்படலை சிஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல, அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாதப்பா, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரல, நிரந்தரமான ஆண்டவரை பிடிச்சிக்கோ, உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். கண்டிப்பாக பிரதர், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. தம்பி உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரிப்பா, வரட்டுமா? ஓகே சார். பையன் ரெண்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், அதை அப்பா கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிறான். அதை கேட்டால் அப்பா கவலைப்படாத, தைரியமாக இருன்னு சொல்கிறாரு. உண்மையிலே அந்த பையன் கொடுத்து வச்சவனாக தான் இருக்கணும் இந்த மாதிரி அப்பா கிடைக்க. நம்ம அப்பாவும் தான் இருக்காரு. எங்க அந்த பையனை பார்த்தீங்களா, இந்த சின்ன வயசில் வேலை கிடைக்காம எவ்வளோ மனசு உடைச்சி போயிருக்கான் பாருங்க. கண்டிப்பாக அவனுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. என்னமோ தெரியலங்க, அந்த பையனை பார்த்ததுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. விடுமா, அந்த பையனுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிப்போம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கார். ஆமாம்
வாப்பா. என்ன ஆச்சு, என்ன ஆச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏபி கேக்குறேன்ல, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா. அந்த ஸ்டார் ஹோட்டலில் இன்டர்வியூ கூப்பிட்டாங்களே. ஆமாம், போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணேன். கடைசியில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி விடுறா ஏபி, அதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அது இல்லைம்மா, அப்பாவை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வாரத்தில் அப்பா என்னை வேலையோடு வந்து நிற்க சொன்னாருமா. இப்போ நான் வேலை இல்லாமல் அப்பா முன்னாடி போய் எப்படிமா நிற்பேன்? வாங்க தோற, எப்போ வந்தீங்க? ஹோட்டல் இன்டர்வியூ என்னாச்சு? இப்போ தான்ப்பா வந்தேன். இன்டர்வியூ போனேன், அவங்க கேட்குற எல்லா க்வெஸ்சனுக்கும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணேன். கடைசியில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கலையா? என்ன பதில? எங்க வேண்டாங்க. இல்லே, கையேடு கையேடு சொல்றேன்ல. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் சேர்த்து, எப்படிதான் சேர்த்து? என்னை பார்த்தா உனக்கு திரு பயம் இருக்கா? சரிப்பட்டு வராதரா? இது சரிப்பட்டு வராது. இது வீட்டை விட்டு வெளியே போ. போடா வீடு விட்டு வெளியே. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதா? போடா வீட்டு விட்டு வெளியே. வீட்டை விட்டு தானே வெளியே போனோம். இதை நான் எப்போ எதிர்பார்த்தது தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தண்டசோறு தான், உதவாக்கற தான், எதுக்கும் லாய்க்கில்லாதவன் தான். நான் ஒத்துக்கிறேன் அதை. இன்னைக்கு வேலை கேட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தல, அங்கே ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவங்க என்கிட்ட ஏதோ எமர்ஜென்சி ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கினாங்க. நானும் கொடுத்தேன். அவங்க என் பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருந்தாங்க. யாருக்குன்னு பார்த்தா அவங்க பையனுக்கு. அவங்க பையன் ஏதோ மெயின் எக்ஸாமில் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாரான். அவங்க அப்பா கிட்டே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். பதிலுக்கு அவங்க அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன திரும்ப சொன்னார்னு தெரியுமா? கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் அப்படி சொல்லியும் அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு திரும்ப அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதப்பா, அப்பா நான் இருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? ரெண்டு சப்ஜெக்ட் தானே போச்சு, அடுத்த வாட்டி எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆம்பளை பிள்ளை இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி சோர்ந்து போய்ட்டுனா எப்படிப்பா? ஆம்பளை பையனா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு?
அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அன்னைக்கு நம்ம குடும்ப ஜெபம் பண்ணோம்ல, நீங்கள் கூட என்னை திட்டினீங்களே பைபிள் ஒழுங்காக வாசிக்கலன்னு. அதே வசனத்தை நான் திரும்ப உள்ளே போய் வாசித்தேன். அதில் யாக்கோபு 3:10 என்ன சொல்லுது தெரியுமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு அந்த வேத வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, அதே வாயினால் என்னை சபிக்கவும் செய்கிறீங்களேப்பா, அது எப்படி? நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சா தானப்பா என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஆனால் நீங்களே என்னை சபிச்சா எப்படிப்பா? இப்போ என்ன, நான் வீட்டை விட்டு தானே வெளியே போனோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா, ஆண்டவரை துதிக்கிற உங்கள் வாயால் இனிமே யாருமே சபிக்காதீங்க. எபி நில்லடா, சொல்றது கேளுடா. எங்க அவன் போறாங்க, கூப்பிடுங்க. எபி டேடி, சாரி டேடி, ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி டேடி. சரி விடு, நான் நல்லா தான் டேடி படித்தேன், எப்படியோ பாஸ் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் எப்படியோ பாஸ் பண்ணிடுறேன் டேடி. சாரி டேடி. சரி சரி விடு, பார்த்துக்கலாம். இல்லை டேடி, என்னை மன்னிச்சிட்டேன் சொல்லுங்க டேடி. சரிடா, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக 2 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறேன். மன்னிச்சிட்டேன். கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குதுங்க, என்ன தான் நடக்குதுங்க? அவன் முக்கியமான எக்ஸாமில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறான், நீங்க நடனா கூலா இட்ஸ் ஓகேன்னு சொல்றீங்க. ஆமா, ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நல்லா தானே படிச்ச, எப்படி 2 சப்ஜெக்ட்ல போச்சு கேக்குறல்ல, பதில் சொல்லுடா. எல்லாம் உங்களை சொல்லணும், நீங்க கொடுக்கற செல்லத்தினாலதான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான். எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற, எக்ஸாம்ல தானே ஃபெயில் ஆயிட்டான், நீ கத்தனா அவன் பாஸ் ஆயிடுனா? அலெக்ஸ், அடுத்த எக்ஸாமில் அந்த 2 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணுற வழியை பாரு. தைரியம் மாறி, அப்பா நான் கூட இருக்கேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என்னப்பா திரும்ப வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தான் எனக்கு எபினேசர்னு பேர் வச்சிங்க. அந்த பேருக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எபினேசர்னா தேவன் எனக்கு உதவி செய்வார்னு அர்த்தம். இந்தாங்கப்பா எனக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஃபோனு, புடிங்கப்பா புடிங்க. அப்பா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் இந்த வசனத்தின்படி தான் நான் நடந்திருக்கேன். இந்த வார்த்தையை மட்டும் நான் கூட எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தையை மட்டும் தான் நான் நம்புறேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்குதோ அதன்படி நடக்கட்டும். நான் வரமா. ஏபி நில்லுடா, ஏங்க பாத்துட்டு சும்மாவே இருக்கீங்க? அவன் போறாங்க, எந்திரிச்சு போய் கூப்பிடுங்க. ஏபி Thank you.
சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா? கேட்குறேன்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மனைவியானவளுக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுது. அதனால் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்போ என்ன, அவன் வேலைக்கு போகலன்றது தானே உங்கள் பிரச்சனை? ஏன், நீங்கள் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு தெரியாத முதலாளியா, உங்களுக்கு தெரியாத கம்பெனியா? போன மாதம் உங்கள் தங்கச்சி பையனுக்கு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்களே, அதே மாதிரி நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளைக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கலாமே. நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானே, அதை கவனிச்சிங்களா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன், உங்களுக்கு அந்த வார்த்தை குத்தலையா? நீங்கள் எல்லார் முன்னாடியும் நடிக்கிறீங்களே, ஒரு நடிப்பு. எப்பா சபையில் நடிக்கிறீங்களே, நீதிமான் மாதிரி ஒரு நடிப்பு. ஆனால் 24 மணி நேரமும் உங்கள் வாயிலிருந்து வந்தது எல்லாமே கெட்ட வார்த்தை. உங்கள் வாயால் எல்லாரையுமே சபிச்சிங்க. எப்படி இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும்? சரி, அதை விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தகப்பனா அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? அவங்கிட்ட அன்பாக தான் பேசியிருக்கீங்களா? அப்புறம் எப்படிங்க அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான்? அவன் வாழ்க்கையில் எங்கேருந்து நிம்மதி இருக்கும்? அவன் மற்ற பசங்களை மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு குட்டி செவத்து மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை வேற யாராவது உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி அவனை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவன் மட்டும் வெளியில் சொல்லிக்காதீங்க. ஆனால் அதை விட்டு அசிங்கம், இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. வேதத்தில் பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம்னு இருக்கு. அவன் நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்க, நம்ம ரெண்டு பிள்ளைங்களை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. கடைசியில் என்னையும் உங்களை மாதிரியும் மாற்றிட்டீங்கல்ல, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க.